வெல்கம் டு கேஎம் கிட்ஸ். நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேப் சார்பத்தை தான் காமிக்க போறேன். ஷேப் சார்பத்துல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்ல 3 சைட்ஸ் இருக்கு. 1 2 3 3 சைட்ஸ் இருக்கு, 3 ஆங்கிள் இருக்கு. செகண்டா நாம பார்க்க போறது ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து 4 சைட்ஸ் இருக்கும், 4 ஆங்கிள் இருக்கும். 4 சைட்ஸ் ஈக்குவல், 4 ஆங்கிளோ 90 டிகிரி. ராம்பஸ்ல 4 சைட்ஸ் இருக்கும், ஆப்போசிட் சைடும் ஆப்போசிட் ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். அடுத்து நாம பார்க்க போறது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் வந்து 4 சைட்ஸ் இருக்கும், ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இருக்கும். ஒவ்வொரு ஆங்கிள்லயும் 90 டிகிரி இருக்கும். நாம பார்க்க போறது பாரலலோகிராம். பாரலலோகிராம் வந்து ரெக்டாங்கிள் மாதிரிதான், இந்த பில்டிங் மாதிரி கொஞ்சம் கிராஸா இருக்கும். பாரலலோகிராம்ல ஆப்போசிட் சைடோட லென்த் ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பென்டகன். பென்டகன் வந்து இந்த மாதிரி 5 சைட்ஸ் இருக்கும். இந்த பில்டிங் மாதிரி, இந்த பிளவர் மாதிரி, இந்த ஆரஞ்சு மாதிரி 5 சைட்ஸ் இருந்தா அது நம்ம பென்டகன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதுக்கு 5 சைட்ஸ், 5 ஆங்கிள் இருக்கும். அடுத்தது ஹெக்ஸகன். ஹெக்ஸகன் வந்து இந்த அணிகோம்பு மாதிரியும், இந்த ஆம ஓடு மாதிரியும், இந்த பென்சில் மாதிரியும் 6 சைட்ஸ் இருக்கும். இத நம்ம ஹெக்ஸகன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹெப்டகன். ஹெப்டகன் வந்து 7 சைட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 7 சைட்ஸ் இருந்தா அது ஹெப்டகன் சொல்லுவாங்க. இதுக்கு 7 ஆங்கிள்ஸும் இருக்கும். அடுத்தது ஆக்டகன். ஆக்டகனுக்கு எத்தனை சைடு இருக்கும்? 8 சைடு இருக்கும். 8 சைடு இருந்தா அது ஆக்டகன். 8 சைடு இருந்தா அது என்ன? ஆக்டகன். நெக்ஸ்ட் நானோகன். நானோனா என்னது? 9. நானோகனுக்கு 9 சைட்ஸ் இருக்கும், 9 ஆங்கிள் இருக்கும். இந்த வீடியோல நம்ம 9 வரைக்கும் இருக்க ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் வர வீடியோல 10, 11, 12 வரைக்கும் எல்லா ஷேப்பையும் பார்ப்போம். ஸ்டே டூன் வித் கேஎம் யூனிவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.